மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் மனித உரிமை பாதுகாப்பு குழு என்கிற ஒரு குழு அமைத்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிற மனித உரிமை மீறல்கள் காவல்துறை அத்துமீறல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நேரடியாக களத்துக்கு சென்று ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் அறிக்கைகளை வெளியிட்டு வருவதை ஒரு நடவடிக்கையாக நம்ம மேற்கொண்டிருக்கிறோம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு வற்புறுத்திய நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோம் அதே மாதிரி அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்றங்களுக்கு சென்று நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிமையை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் எங்களுடைய சகோதர அமைப்புகள் அந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தப்பட்ட வரையில் ஒரு மனித உரிமை ஆய்வுக்குழு என்கிற அடிப்படையில் எங்களுடைய தோழர்கள் அங்கே நேரடியாக சென்று ஒரு ஒரு வாரத்துக்கு மேல் அங்கே தங்கி கள ஆய்வுகளை நடத்தி அந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு உண்மையான பின்னணி என்ன என்பதை பற்றி ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பித்து அது ஏற்கனவே ஒரு வெளியீட்டு விழா என்பது நடத்தி அது வெளியிட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் வழக்கு தொடுத்தோம் அது கடைசி சில அந்த நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்பதே இந்த மனித உரிமை ஆய்வுக்குழு அடிப்படையில் நடத்தப்பட்ட அந்த விசாரணை அந்த வழக்கின் அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கட்சி தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை என்பது உத்தரவிடப்பட்டிருக்கு அதுக்கு மேலே சிபிஐ விசாரணைக்கு வந்த பிறகு இதில் காவல்துறையும் வருவாய்த்துறையும் நீங்கள் வந்து மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம் அதன் மீது சிபிஐ மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்கிற ஒரு வழக்கையும் தொடுத்தோம் அந்த வழக்கு விசாரணை கூட இன்னைக்கு நீதிமன்றத்தில் மதுரையில் வருது இப்ப அதை ஒட்டி காவல்துறை வருவாய்த்துறை மீது சிபிஐ என்பது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது எனவே மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட வரையில் நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஏராளமான போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக வாச்சாத்தி பிரச்சனையில் எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக தான் நீதி கிடைத்தது அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினி அவருடைய கணவர் படுகொலை செய்யப்பட்டு அவங்க பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட நிலைமையில் அதுக்காக போராடி நீதியை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அதே போல் கமாபுரம் காவல் நிலையத்தில் ராஜா கண்ணுங்கிற ஆதிவாசிக்காக போராடி காவல்துறைகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அது போன்ற பல்வேறு சம்பவங்களில் மனித தலித் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட போது அதுக்காக நீதிமன்றம் சென்று நியாயத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அதனுடைய அடுத்த கட்டமாக இப்படி மனித உரிமை மீறல்கள் நடக்கிற போது ஒரு நிரந்தரமாக அதில் தலையிட வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு மனித உரிமை ஆய்வு குழு என்கிற குழு அமைத்து தமிழ்நாட்டில் எந்த மூலையில் மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் அதன் மீது உடனடியாக இந்த குழுவில் இருக்கிற எங்களுடைய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே விசாரணை நடத்தி அனுபவம் வாய்ந்திருக்கிற பல விசாரணை அதிகாரிகளை பணியாற்றியவர்கள் அவர்கள் எல்லாரையும் உள்ளடக்கி எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம் பல்வேறு அமைப்புகள் இருக்கிற முன்னணி தோழர்கள் இவங்க ஒரு குழுவாக சென்று அந்த ஆய்வு நடத்தி அதை வெளி உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு அறிவிப்பது மட்டும் என்பது மட்டுமில்லாமல் அதன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்கிற அந்த பணியை செய்திருக்கிறோம் இப்போ இந்த ஆண்டு ரெண்டாவது கட்டமாக ஏற்கனவே தூத்துக்குடி ஆய்வறிக்கைக்கு பிறகு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற ஒரு நாலு சம்பவங்களை இந்த கல ஆய்வு இந்த விவசாய ஆய்வுக்குழு சென்று இந்த குழுவினர் சென்று அங்கே தங்கி சம்பந்தப்பட்ட எல்லா தரப்பினும் விசாரித்து அந்த எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக இன்றைக்கு வெளியிடுகிற நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டையே ஒரு இருக்கிற இன்றைக்கும் ஒலுக்கி கொண்டிருக்கிற அருப்புக்கோட்டையில் இருக்கிற தேவாங்கர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற மாணவிகளை பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கின அந்த வழக்கு என்பது இன்றைக்கும் ஒரு மக்கள் மத்தியில் ஏராளமான சந்தேகங்களை ஐயங்களை எழுப்புகிற வழக்காக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நிர்மலா தேவி அதே போல் கருப்பசாமி முர முருகன் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி மதுரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு முறை சிறையிலேருந்து அவங்க வெளியே கொண்டு வருகிற போதும் உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில் கைதாக படலை இதில் சம்மந்தப்பட்ட பலரும் இருக்காங்க அவங்களாம் விட்டுட்டு எங்களை மட்டும் வழக்கு கைது பண்ணி இதை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க என்று அவங்களும் சொல்கிறாங்க எனவே இந்த கல ஆய்வுக்குழு இந்த ஆய்வுக்குழு அங்கே போய் நடத்தின விசாரணையில் ஏராளமான உண்மைகள் வெளிவந்திருக்குது நிர்மலாதேவியை அந்த மாணவர்களிட்ட பேசுகிற அந்த ஆடியோவில் எஃப்ஐஆரில் போட்டுருக்க அந்த விவரத்தில் பல விவரங்களை சொல்லியிருக்காங்க அஃபீஷியல்ஸ் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க பல்கலைக்கழக உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க கவர்னர் மாளிகையில் இருக்கிறவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க உயர்கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க நான் இப்படிலாம் இருக்கிறதுனால பல எனக்கு பல இதெல்லாம் பெற முடி பல உரிமைகளை பல சலுகைகளை பெற முடிஞ்சிருக்கிறது நீங்களும் இந்த மாதிரி ஆணிகள் சொன்னால் உங்களுக்கு வேண்டிய பல சலுகைகள் நீங்கள் என்ன படிக்கணுமோ அந்த படிப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு வேலை வாய்ப்பு உள்பட பெற பெறுவதற்கான ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும் என்று அவங்களை ஆசை வார்த்தை காட்டி இந்த பாலியல் வன்பு வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க ஆனால் இதை பற்றியெல்லாம் காவல்துறை சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளாம அவங்க மூணு பேர் மட்டும் குற்றவாளி என்கிற முறையில் சேர்த்து அவங்க மேல மட்டும் வழக்கு தொடுத்து இப்போ குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் எங்களுடைய மாதர் சங்கம் இப்ப மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை இந்த உண்மை அடிப்படையில் பார்த்தா இதில் பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க எனவே இது வந்து ஒரு சிபிஐ விசாரணை உயர அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிற கவர்னர் மாளிகை உள்பட சம்மந்தப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையில் சிபிசிஐடி மட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வராது எனவே ஒரு சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று எங்களுடைய மாத ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இன்னைக்கு இருக்கிறது வழக்கு ஏற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை எல்லாம் நீதிமன்றம் எங்கள்கிட்ட சமர்ப்பிங்க என்று இப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு விருதுநகர் நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த ஆவணங்கள்லாம் இப்போ மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு எனவே அந்த வழக்கை பொறுத்தவரையில் அதில் பலரையும் மறைத்துவிட்டு இந்த வெளிவந்த உங்களிருந்து வெளிவந்ததில் வெளிவந்த அந்த உண்மைகளை எல்லாம் மறைச்சிட்டு இந்த மூணு பேரோடு இந்த வழக்கை முடிப்பது என்கிற அடிப்படையில் காவல்துறையும் அரசும் செயல்படுவது என்பது ஒரு நியாயமற்ற நடவடிக்கை என்பதை எடுத்துக்காட்டுகிற வகையில் தான் அந்த விசாரணை அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை அறிக்கை இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் விரிவான அறிக்கை அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில் என்னெல்லாம் நடந்திருக்கு இப்போ செல்லதுறை என்கிற துணைவேந்தர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த 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 சம்பவத்துக்கு அவங்கள சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏற்கனவே இருக்கிற சில குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் பதவி விலகியிருக்கார் எனவே அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழக நிர்வாகம் உட்பட பல்கலைக்கழகத்தில் அதிகாரிகள் உட்பட அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயணியர் மாளிகை உள்பட இப்படி பலதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க எனவே அது சம்பந்தப்பட்ட முழுமையான உண்மை வெளிக்கொண்டு வரணும் சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்படணும் வழக்கு பதிவு செய்யப்படணுங்கிற அடிப்படையில் அந்த அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையில் ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற பரிந்துரைகளையும் மேலும் என்னென்னலாம் செய்யணும்னு இந்த பரிந்துரையில் நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன ஏற்கனவே திருநெல்வேலி இந்த செங்கோட்டையில் விநாயகர் ஊர்வலத்தின் போது அங்கே வந்து இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் நடத்தின வன்முறையில் ஒரு மத மோதல் என்பது உருவாகியிருக்கு அங்கே இருக்கிற சிறுபான்மை மற்றவர்களுடைய கடைகள் மற்ற சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த சம்பவம் நடந்தபோது காவல்துறை ஓரளவுக்கு எந்த வன்முறையும் இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிக்கிற நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஆனா அந்த செங்கோட்டையில் மட்டும் காவல்துறை இந்த மாதிரி வன்முறை சம்பவங்களுக்கு திட்டமிடுகிறார்கள் என்று ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்னால் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லா புகார்லாம் கொடுத்த பிறகு கூட அவங்க கடைசி வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த விநாயகர் ஒருவலம் அந்த மசூதி வழியா போற போது கூட அவங்க வெறும் பார்வையாளராக தான் இருந்தாங்க காவல்துறை நினைத்திருந்தால் அந்த மத மோதலை தடுத்திருக்க முடியும் இப்போ ரெண்டு தரப்படியும் வழக்கு போடுறோங்கிற அடிப்படையில் வழக்கு போட்டிருக்காங்க எனவே அதில் காய காவல்துறையினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் அங்கே எப்படி திட்டமிட்டு ஒரு வன்முறை வெறியாத்தையும் இந்த மத மோத ச இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆய்வறிக்கையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து அந்த நம்முடைய செங்கோட்டையில் பல நேரங்களில் இந்த மாதிரி அந்த மத இந்துத்துவ அமைப்புகள் வந்து மதக்கலவரத்தை தூண்டி விடுகிற காரியத்தை செய்வதையும் இதில் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு குண்டம் கொத்தரேங்கிற கிராமத்தில் கடுமையான விவசாய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் பொய்த்து போயிடுது தன்னுடைய சொந்த நிலத்தில் வருமானம் அல்ல வறட்சியினால் விவசாயம் அழிந்தழிந்து போகுது வாங்கின கடனை கட்ட முடியல என்கிற இந்த கொடுமை தாங்காமல் விவசாயி முத்துசாமிங்கிறவர் ஒரு மன ஒரு மன பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தன்னுடைய மனைவியும் தன்னிட்ட இருந்து வாழ முடியாமல் அவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவங்களும் பிறந்த ஊருக்கு போயிடுற சூழ்நிலையில் அவர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தற்கொ கொண்டு அதை தடுக்க முயன்ற தாயையும் அடித்து கொண்டு தூக்குமாட்டிட்டு கடைசியில் அவரும் தற்கொலை செய்து கொள்வதற்கு செய்து கொண்டது சம்பந்தமா தற்கொலை அவர் கடைசியில் காப்பாற்ற முடியல அவரும் இறந்து போனாரு அந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள் விவசாய நெருக்கடியின் காரணமா கடன் தொல்லைகள் காரணமா எவ்வளவு கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டான சம்பவம் இதுலேயும் அரசு அந்த குடும்பத்துக்கோ அந்த குழந்தைகளை அந்த அவங்களுடைய அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்கோ வறட்சியின் காரணமாக பல முறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்தோம் அவங்க வந்து எந்த விதமான உதவி செய்யலை என்கிற தோல்வியெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்குங்கிறதையும் இதில் நாங்கள் சுட்டி காட்டிருக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மணிகண்டனுங்கிற ஒரு இளைஞரை ஏதோ ஒரு திருட்டு புகாரில் விசாரிக்கணுங்கிற பேரில் காவல்துறை அவர் வீட்டில் பூந்து அடித்து அழைச்சிட்டு போகிறது தடுக்க நினைக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து தாக்குறது அதே மாதிரி அவங்களுடைய தாய் அவருடைய தாயாரையும் தாக்கிட்டு அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அழைச்சிட்டு போய் ரெண்டு நாளில் அவர் வந்து காவல் நிலையத்தில் இறந்துடு கடைசியில் இறந்த வேற ஏதோ நோய்வாய்பட்டு இறந்து விட்டார் என்று பதிவு செஞ்சு அதை மறைக்க முயற்சி பண்ணாங்க பிறகு காவல்துறை அதிகாரிகள் இந்த சம்மந்தப்பட்ட தாயாரை கூப்பிட்டு உறவினரை கூப்பிட்டு ஏதோ நடந்து போச்சு இதை நீங்கள் ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க இதுக்கு நாங்கள் ஏதாவது வந்து நிவாரணம் கொடுத்துட்றோம் பணம் கொடுத்துட்றோம் இந்த வழக்கை அப்படியே விட்டுருங்க இந்த மூடி மறைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவருடைய தாயார் உள்பட தாயார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய மகனுடைய மரணத்துக்கு நியாயம் வேண்டும் என்கிற முறையில் எல்லாேருக்கும் மனு அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த ஆய்வுக்குழு அங்கே போய் விசாரித்து பார்க்கிற போது அது ஏதோ காவல் நிலையத்தில் இயற்கையாக வந்து நடந்த மரணம் அல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்டில் போஸ்ட்மார்ட்டத்தில் உள்பட அவரை அடித்து தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற உண்மை என்பது தெரிய வந்திருக்கிறது ஆகவே சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கை வேண்டும் என்று இப்போது இந்த ஆய்வுக்களுடைய பரிந்துரையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் காவல்துறை ஒரு அந்த ஏற்கனவே போட்ட எஃப்ஐஆரை இன்னும் அது சொன்னால் மாற்றலை எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் எப்படியாவது அவங்கள சமாளித்து அவங்கள சமரசம் பண்ணி ஒரு சமரச அவங்கள பணத்தை கடத்த கொடுத்து சரி கட்டுவதற்கான முயற்சியில் தான் அவங்க ஈடுபடுறாங்க எனவே இப்படி காவல்துறையில் விசாரணைக்குன்னு ஆய்ச்சி போகிற இவர்கள் கடுமையான தாக்கப்பட்டு காவல் நிலைய படுகொலைகள் என்பது ஒரு தொடர்கதையா நடந்து கொண்டிருக்குங்கிறத இதையும் எடுத்துக்காட்டுகிற முறையில் இந்த விசாரணைக்குழு அங்கேயும் சென்று ஆய்வு நடத்தி அதனுடைய விவரங்களை இதில் சொல்லியிருக்காங்க இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா மனிதர்களுக்கு அடிப்படையானது மனித மனித உரிமை அந்த மனித உரிமையை அதிகாரத்தில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிற செல்வாக்கு படைத்தவர்கள் அல்லது அதிகார ஆட்சி அதிகார படபலம் படைத்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏழை மக்களை நடுத்தர மக்களை மிரட்டுவது தாக்குவது பாலியல் வற்புறுத்தலுக்கு உண்டாக்குவது உள்ளாக்குவது போன்ற போன்ற கொடுமைகள் அளவுக்கு அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்க்குறோம் இப்போ கூட அதிகமான அளவுக்கு பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் தினம் தினம் வந்துக்கிட்டு தோண்ட தோண்ட தினம் தினம் வந்துகிட்டு இருக்கு அந்த குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டதை பார்த்தோம் இப்படி தினம் தினம் இந்த சம்பவங்கள் அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டு இருக்குது தருமபுரியில் நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது வேறு பல இடங்களில் நடக்குது அனைவரும் எல்லா மாவட்டத்துலேயும் நீக்க வர இந்த பாலியல் வன்முறைகள் அதே மாதிரி பெண்கள் மீதான தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது எனவே இந்த மாதிரியான மனித உரிமை மீறல்களுக்கு தமிழகத்தில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் குரல் கொடுக்க வேண்டும் இத்தகைய போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே ஒரு சமரசம் இல்லாத ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த ஆய்வறிக்கையை நாங்கள் புத்தகமாக வெளியிடுகிறோம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கோம் ஏற்கனவே நாங்கள் என்ன பண்ண குறிப்பாக வந்து பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற போது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டியே இதை விவாதிக்க கூடாது ஆணவ கொலைகள் நடக்குது பாலியல் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் நடக்குது பெண்கள் மீதான அடுக்கடுக்கான குற்றங்கள் நடக்குது எனவே இது சம்பந்தப்பட்ட வரையில் ஒரு ஒரு தமிழகமே சந்திக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறதுனால ஒன்று அனைத்து கட்சி கூட்டத்தையாவது கூட்டி இதன் மீதான நடவடிக்கைகளை பற்றி அரசு யோசிக்கணும் ஒரு சிறப்பு நாடா சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி இதன் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமில்லை சட்ட உரிய நடவடிக்கைகளை எடுத்துவதற்கும் அந்த நாடாளுமன்ற சிறப்பு சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படும் என்கிற முறையில் இந்த ஆய்வு அறிக்கையை உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெளியேற்றோம் இல்லை நாங்கள் வந்து ஏற்கனவே சந்தானம் கமிட்டியினுடைய விசாரணை கமிஷனை ஏற்றுக்கல ஏன்னா கவர் கவர்னர் இது மாதிரி ஒரு விசாரணை நடக்கிற போது இதில் நாங்கள் என்ன முத முதல்ல கேட்டோம்னா உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் ஒரு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை வேண்டும் என்பதுதான் தான் நாங்கள் கேட்டோம் ஏன்னா இதில் அவ்வளவு பரவலான உயர் அதிகார செல்வாக்குள்ள எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்கிற போது ஒரு விசாரணை கமிஷன் நடத்தியில் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது எனவே ஒரு புலன் விசாரணை நடத்தணும் அந்த புலன் விசாரணைக்கும் நீதி விசாரணைக்கும் வித்தியாசம் இருக்கு அது கூட வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தனோம் அது மட்டும் இல்ல கவர்னர் வந்து இந்த மாதிரி விசாரணை குழு எல்லாம் அமைக்கிறதுக்கு இது வரைக்கும் முறையே இல்லை அவர் எந்த அடிப்படையில் அவர் விசாரணை குழு அமைக்கிறாரு அவர் வேணா அபிஷியலா கேட்டு விவரங்களை வாங்கிக்கலாம் அவர் வந்து ஒரு விசாரணை குழு ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கிறதுக்கான சட்ட ரீதியான இருக்கானே தெரியல எனவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த விசாரணை கமிஷனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அந்த விசாரணை கமிஷன் அழைச்சிக்க வெளியே வருதா வல்லையாங்கிறத பத்தி எங்களுக்கு நாங்கள் பெருசாக அதை பொருட்படுத்த அந்த விசாரணை கமிஷனையே ஏற்றுக்கொள்ளாத போது ஏன்னா இதில் கவர்னரும் கவர்னருடைய அலுவலகமும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்னு வருகிற போது அவங்களே எப்படி ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறது அதனால தான் முழுக்க முழுக்க இதுல சம்மந்தம் இல்லாத ஒரு சிபிஐனுடைய விசாரணை அதுவும் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் மானிட்டரிங்ல அந்த விசாரணை நடக்க வேண்டும் என்று நாங்கள் கூறும் ஐந்து மாநில தேர்தல்ங்கிறது நாட்டில் இருக்கிற பிஜேபி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பது ஏற்கனவே பளிச்சுன்னு தெரிஞ்ச விஷயம் அது தமிழ்நாட்டிலேயே அதனுடைய முடிவுகள் என்பது பிரதிபலிக்கும் இந்த தேர்தல் என்பது இந்த தேர்தல் முடிவோடு போகாது ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நடந்த தேர்தல் இல்லை ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தென் தெ தென் மாநிலங்களில் தெலுங்கானாவில் தேர்தல் நடந்திருக்கு ரொம்ப வட எல்லையில் இருக்கிற மிசோரமில் தேர்தல் நடந்திருக்குது நடந்திருக்குது அதே மாதிரி மேற்கு மண்டலம் ஆக இந்தியாவுடைய பரவலாக நடந்திருக்கிற இதை பார்க்குற போது நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிர்ப்பாக மோடிக்கு எதிர்ப்பாக ஒரு அலை உருவாகி இருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டு நிச்சயமாக அது தமிழ்நாட்டிலையும் அந்த அலை என்பது இன்னும் வேகமா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி எதிர்ப்பால் இருக்கு அது போது ஒரு பெரிய புயலா மாறுகிற வாய்ப்பு என்பதுதான் ஏற்பட்டு